வணக்கம் சார். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி, இப்போ செய்வினை அப்படின்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி இருந்தாலுமே இந்த செய்வினையை நீக்கிறதுக்குன்னு தனிப்பட்ட முறையில பிரசித்தியான கோவில் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதாவது நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாரர் செய்வினையை அதிகமாக நம்புகிறாங்க. நம்பர் டூ, செய்வினைலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் அதை சில காலங்களில் நம்புவாங்க, சில காலங்களில் நம்ப மாட்டாங்க. ஸோ இப்படி பல தரப்பட்ட மக்கள் இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஆணித்தரமான விஷயம் என்னென்னா, எல்லாத்துக்குமே எதிர்வினைன்னு ஒன்று உண்டு. இப்போது இன்பம்னா துன்பம், கசப்புனா இனிப்பு, இந்த மாதிரி நல்லதுனா தீது. அப்போது நல்வினை அப்படின்னா தீவினை ஒன்று உண்டு. நிச்சயமாக செய்வினை உண்டு என்பதை நம் முன்னோர்களே நிறைய பேர், இப்போ பாம்பன் சுவாமி, முருகரை நேராக பார்த்தவர் யார்னா பாம்பன் சுவாமி. இந்த கலியுகத்தில் மனிதராக பிறந்து முருகனுடைய கிருபாகடாட்சம் பெற்று முருகனை நேரில் சந்தித்தவர் பாம்பன் சுவாமி. அவருக்கே செய்வினை பிரச்சனை இருந்ததாக அவர் எழுதிய 6666 பாடலில் அவரே சூப்பராக ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நாம் தீங்கு செய்யவில்லை, எனக்கு செய்வினை பிரச்சனை நேர்ந்த பொழுது அந்த செய்வினை செய்தவர்களே திரும்பி தாக்கிவிட்டதுன்னு கூட அவர் சொல்லியிருக்கார். ஸோ செய்வினை என்பது முழுக்க முழுக்க உண்மை. இந்த செய்வினை பாதிப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது. இப்போது நம்ம சேனலில் ஒருத்தங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு ஜோதிடம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு நிறைய ஜோதிட வீடியோவை பார்த்து பார்த்து நீங்களே ஒரு குட்டி ஜோதிட மாஸ்டராக இருப்பீங்க. அப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நிறைய விதிகள் எதுவாக இருந்தாலும் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு நீ தெரியும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு போதும், அதோடு நிப்பாட்டிங்க. அதுக்கு மேலே அந்தரம் சூட்சமம் அதிசூட்சமம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தசையை நடத்தக்கூடிய கிரகம், ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு ஒரு சனி தசை நடக்குது அப்படின்னா, அந்த சனி என்ற கிரகத்துக்கூட உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் மாந்தி என்ற ஒரு கிரகம் இணைந்திருந்தால், அந்த சனி தசையில் சனி புத்தியில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு குரு புத்தி நடக்குது, சனி தசையில் குரு புத்தி நடக்குது. இப்போ சனி கூட மாந்தி சேரலை, ஆனால் குரு கூட மாந்தி சேர்ந்து புத்தியை நடத்துகிறாரு அப்படின்னா, அந்த குரு புத்தி மட்டும் ஒரு செய்வினை பாதிப்பை ஏற்படுத்தும். இது உண்மையான விஷயம். மாந்தி என்ற ஒரு கிரகம் மிகப்பெரிய ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்பொழுது கேரளா சைட்லாம் போனீங்கன்னா மாந்தியை தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த மாந்தி என்ற கிரகத்தை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெடிக்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முதல்ல உங்களுக்கு செய்வினை பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆனால் இது பல விதிகள் இருக்குது, பெஸ்ட்டு விதியை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த செய்வினை பிரச்சனை தீர்றதுக்கு பல வழிகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு கேட்டேன். இப்போ செய்வினை பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கோவில்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் அந்த கோவிலுக்கு போயிடுவேன். அந்த கோவிலுடைய தல வரலாறு, ஸ்தலத்துடைய வரலாறு, ஸ்தல வரலாறு என்னன்னு பார்ப்பேன். என்னுடைய கிளைண்ட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன பாதிப்பில் இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு அனுப்புவேன். அவங்க போயிட்டு வந்து ரிட்டன் என்கிட்ட ரிசல்ட்டு 2 மாதம் 3 மாதம் கழித்து ரிசல்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு யூடியூப்லேயே நான் ஒரு கோயிலை சொல்வேன். இதுதான் என்னுடைய பாரம்பரிய பழக்கம். ஏன்னா ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிடாதாருன்னு இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கத்தில் எவ்வளோ பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. எவ்வளோ ஜோதிடரை பார்த்தேன், எவ்வளோ வாஸ்து பார்த்தேன், எவ்வளோ நியூமராலஜி பார்த்தேன், ஜோதிடமே போய், வாஸ்துவே போய், நியூமராலஜியே போய், எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வெறுத்து போயிருக்க ஒரு விஷயத்தை நான் அனுதினமும் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கிளைண்ட்டோடைய வெற்றி தான் ஒரு ஜோதிடருடைய வெற்றி. ஒரு ஜோதிடர் வெற்றியை பெறுகிறார் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு 50 பேர், இந்த 50 பேருமே பாஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த டீச்சருக்கு வந்து சென்டம் மார்க். ஒரு பையன் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 100 எடுத்துட்டான், மற்ற பசங்களாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அந்த சென்டம் எடுத்த பையனுக்கு தான் அது 100க்கு 100. ஆனால் அந்த ஆசிரியருக்கு இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜோதிடருக்கு என்ன வேணும்னா, பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட பிரச்சனை உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்போ தான் ஒரு ஜோதிடர் உடைய வெற்றி என்பது தான். அந்த ஃபீல்டு உள்ள இருக்க காரணமே, நான் படித்தது சிவில் இன்ஜினியர், எனக்கு கிடைச்ச ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அதில் எனக்கு ஜாப் கிடைச்சது.
அதெல்லாம் விட்டுட்டு இந்த துறையில் இருக்க ஒரே காரணம், நமக்கு சரியாக கைட் பண்ணாதனால நம்ம ஃபேமிலியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை, இதேமாரி தமிழகத்தில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்கும், அந்த குடும்பத்துக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக இருக்கணுன்ட்டு தான் இந்த ஃபீல்டில் நம்ம நாள்தோறும் பயணிக்கிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய கோயிலை நீங்கள் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்தாங்க ஒரு கோயிலை சொன்னாங்க அப்படின்னு தயவு செய்து நினைத்திட வேண்டாம். அதோடைய விஷயம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும், உங்கள் தலையெழுத்தை மாற்றும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்லிடுறேன். ரெண்டாவது, செய்வினை பிரச்சனைக்கு இப்போ நான் ஒரு கோவில் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் யூடியூப்பில் கேட்குற விஷயம் என்னென்னா, கமெண்ட் செக்ஷனில் எங்கள் அட்மின் லைன் கமெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் சொல்லுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா முதல்ல ரீசன் சொல்லாதீங்க ப்ளீஸ். நீங்கள் காரணம் சொல்கிறது உங்களுடைய வேலையை, உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய க்ரோத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. எந்த ஊராக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், இந்த ஊர் இந்த கோயிலுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போகணும். அதை விட்டுட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ நான் நாமக்கல் ஆஞ்சநேயர் சொன்னால், சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கார் போகலாமான்னு கேட்காதீங்க. செய்வினை பிரச்சனைன்னு கேட்டிருக்கீங்க. இந்த உலகத்திலே தந்திர மந்திர யந்திரம் எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா முருகன் தான். இந்த கலியுகத்திலே மாந்திரிகத்துக்கு முருகன் இல்லாமல் ஒரு இடத்துல மாந்திரிகம் செய்ய முடியாது. எவ்வளோ இடத்துல மாந்திரிகம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா. இந்த மாந்திரிக பிரச்சனை அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் திருப்போரூர் கந்தசாமி. இந்த திருப்போரூர் முருகன் கோயிலில் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், எதுக்கு நான் அந்த கோயிலை அதிகமாக ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. முருகன் வந்து சுயம்பு முருகன், சுயம்பு மூர்த்தி அங்கே. ரெண்டாவது, இந்த முருகர் கோவிலில், இந்த முருகர் கோவிலில் செவ்வாய்க்கிழமையில் இரவு 8:20 தாமரைத்தண்டு திரியிலும் பஞ்சு திரியிலும் விளக்கேற்றி முருகனை வழிபட்டால் செய்வினை தோஷம் அகன்றுவிடும் என்பது தான் உண்மையான விஷயம். ஏன் சார் எவ்வளோ முருகர் கோயில் இருக்குது, பழனி இருக்குது, திருச்செந்தூருக்கு, நம்ம ஏன் திருப்போரூரை சொல்கிறோம்? இதில் காரணம் இருக்குது. சுயம்பு மூர்த்தி என்பது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய கட்டமைப்பு வாஸ்து பிரகாரம் அந்த கோவிலுக்கு சென்று செவ்வாய் ஓரையில் செவ்வாய் கிழமையில் இரவு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அங்கே ஏற்றக்கூடிய விளக்கு செய்வினை தோஷத்தை விளக்கும். தமிழ்நாடு எந்த மூலையாக வேணாலும் இருக்கு, இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதை தாண்டி இன்னொரு ஸ்தலம் செய்வினை பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ஸ்கந்தாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அனுகிரக வராகி. தேய்பிறை அல்லது வளர்பிறை பஞ்சமியில் பூசணிக்காயில் அங்கே விளக்கேற்றணும். இப்போது சார் நான் திருப்போரூரும் போகிறேன், காஞ்சிபுரம் ஸ்கந்தாலயாக்கும் போகிறோன்னு இருக்காதிங்க. 99% முடிஞ்ச அளவுக்கு செய்வினை பிரச்சனை என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால், செய்வினை மட்டுமே உங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்று நீங்கள் உங்கள் மனசில் ஆழ் மனசில் பட்டதுன்னா, காஞ்சிபுரம் ஸ்கந்தாலயா அனுகிரக வராகியை போய் பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் நான் காஞ்சிபுரமும் போகிறேன், எனக்கு பெரிய பிரச்சனை, திருப்போரூரும் போகிறனாலும் தயவு செய்து போகலாம், ஆனால் என்றுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணால் தான் அது நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அதனால் காஞ்சிபுரம், திருவள்ளூர், பெங்களூர், ஓசூர், தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கவங்க செய்வின பிரச்சனைனா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்கந்தாலயா அப்படின்னு ஒரு கோவிலில் அனுகிரக வாராகி கூகுளில் போடுங்க, சஞ்சீவி ராஜா சுவாமிகளும் போட்டிங்கன்னா அனுகிரக வாராகி வரும். அல்லது தேய்பிறை அல்லது வளர்பிறை எதனா ஒரு பஞ்சமிக்கு ரெகுலராக பூசணிக்கையில் விளக்கேற்றுங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்க கல்பாக்கம், புதுச்சேரி, பாண்டிச்சேரி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இங்கே வந்துடணும். திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் 8:20 ஏற்றணும். சார் சவுத் சைடு இருக்கேன் நான், நான் சவுத்தில் இருக்கேன், ஃபுல்லாக குங்குபெட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில், கோயம்புத்தூர் திருப்பூர் பெல்ட்டில் இருக்கிறவங்களாம் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவிலுக்கு போவது சிறப்பு. இல்லை சென்டர் ஆஃப் தி மிடில் வந்து கும்பகோணம், தஞ்சாவூரில் இருக்கிறவங்க எல்லாமே புன்னைநல்லூர் மாரியம்மன், மதுரை திருச்சியில் இருக்கிறவங்க அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய 18-ஆம் படி கருப்பசாமி. நான் சொல்லியிருக்கிற எல்லா இடமுமே இமிடியட் ரிசல்ட், இங்கிலீஷ் மருந்து மாதிரி. இன்றைக்கி நீங்கள் சுகர் மாத்திரை போட்டிங்கன்னா 4 மணி நேரத்தில் சாப்பிட்ணுன்னா பசி எடுக்கும், அந்த மாதிரி இமிடியட் ரிசல்ட்டை தரக்கூடிய விஷயங்கள். அழகர் கோவிலில் போயிட்டு கருப்பண்ணசாமி கிட்டே எங்கள் வீட்டில் செய்வின பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து கொடு, என் உயரத்துக்கு கத்தி அடித்து காணிக்க செலுத்துறேன்னு வேண்டிக்கிங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் கிட்டே போயிட்டு சரணாகதி ஆகும்,
ஸோ எல்லா இந்த தமிழ்நாட்டில் இதுக்கு மேலேயும் சில பேர் கேட்பீங்க, எங்கள் ஊருக்கு சொல்லணும், தயவு செய்து நாங்களும் கோவில் ஆராய்ச்சியில் இருக்கிறோம், எங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னா அதை அப்டேட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. இது வரைக்கும் செய்வினைக்குன்னு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய கோவில் எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன், எப்பவுமே ஒரு வீடியோவில் ஒரு கோயில் தான் சொல்லுவேன், இந்த வீடியோவில் எல்லா கோயிலும் சொல்லியாச்சு. அந்தந்த ஊர் பக்கத்தில் இருக்கவங்க அந்தந்த கோயிலை போயிட்டு நீங்கள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்கந்தாலயா போகிறீங்க, காஞ்சிபுரம் ஸ்கந்தாலயா போகிறீங்க, அனுகிரக வாராகினா தேய்ப்பிறையை அல்லது வளர்ப்பிறை பஞ்சமிக்கு போய் பூசணிக்காயில் விளக்கேற்றணும். அந்த பூசணிக்காயில் எல்லா விதையும் எடுத்துகிட்டு ஏற்றணும், சும்மா ஒரு கை நோண்டிகிட்டே ஏற்றக்கூடாது. இந்த திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நைட்டு 8:20 தாமரத்தண்டு திரியிலும் பஞ்சு திரியிலும் போட்டு விளக்கேற்றணும். இது எல்லாமே 11 வாரம் கணக்கு. புன்னைநல்லூர் மாரியம்மன் போகிறவங்கெல்லாம் 11 வாரம் தாமரத்தண்டு திரி பஞ்சு திரியிலையும் விளக்கேற்றிட்டு அம்பாளுக்கு செவ்வரளி பூ வாங்கி சாத்திடணும். பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலில் நிச்சயமாக மிளகாத்தூள் அரைச்சி தடவணும். 18 கருப்பர்கிட்ட கத்தி அடித்து காணிக்கை செலுத்துறன்னு வேண்டிக்கணும். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊர் பக்கத்தில் இருக்கீங்களோ போங்க, இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோது. ஏன்னா ஒரு மனிதன் வாழ்வு பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தா 100 வயசு வரைக்கும் இருந்தார், 110. எங்கள் தாத்தாவுடைய தாத்தா வந்து 112 வயசு வரைக்கும் இருந்தார். இப்போ ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லாருக்கும். இன்றைக்கி 60 வயசு 70 வயசு இருக்கிறதே பெரிய விஷயம். வாழ்க்கை அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, உடல் ஆரோக்கியம் குறைவு, பொருளாதார ஆசை அதிகம், எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் லைஃப்பில் இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்திலேயாச்சும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் தேடணுமே கண்டு, இன்னும் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு தயவு செஞ்சு மாந்திரிகம், கயிறு கட்டிக்கிறேன், மோதிரம் போட்டுக்கிறேன், பூஜை பண்ணுன்னு உங்கள் வாழ்க்கையை ஃபீல் நீங்களே வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு மேலும் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஆலயம் தேவைப்பட்டால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நாங்கள் அந்த ஊருக்கு விசிட் பண்ணி உங்கள் ஊர் நியர்பை எந்தெந்த கோயில் இருக்குன்னு நாங்கள் சில இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி முடிஞ்சால் அந்த பதிவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தர இருக்கும். ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க சார். நான் செய்வினை பிரச்சனையை நீக்கிறதுக்கு கோவில் கேட்ட, நீங்க ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கறதுக்காக பர்டிகுலரா அந்தந்த பெல்ட்ல உள்ள கோயில் எல்லாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அருமையான தகவல், நன்றி. நன்றி.